Hi guys, welcome to Learn Automation Online. In the video, we will talk about cucumber concept, background. This is an important concept. Interview point of view, this is one of the concepts. This is who to compare to the questions. Okay. Background, what is the question? It is to represent a collective list of preconditions. That is, நமக்கு இப்போ நிறைய சினாரியோஸ் இருக்கு. அந்த சினாரியோ எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும், ஒவ்வொரு சினாரியோ நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும், ஃபர்ஸ்ட் சினாரியோக்கு முன்னாடி என்ன நடக்கணும், செகண்ட் சினாரியோக்கு முன்னாடி என்ன நடக்கணும் அப்படிங்கிறத காமனாக ரெப்ரசன்ட் பண்ணி வைக்கிற ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு விஷயம்தான் பேக்ரவுண்ட். ஓகே, இதுவும் அப்போ ஹூக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வருது இல்லை. ஹூக்குலேயும் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சினாரியோ நடக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஹூக் வந்து நடக்கும், ஒரு சினாரியோ நடந்து முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் நடக்கும், கரெக்டா? ஸோ ஹூக்கில் நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பேக்ரவுண்டுக்கும் ஹூக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு காமனான க்வெஸ்சன் வரும். பேக்ரவுண்டில் நமக்கு இந்த கண்டிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, சாரி, இந்த சினாரியோ நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ்லாம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரீ கண்டிஷன்ஸை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறோம். இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கணுன்ற அந்த போஸ்ட் கண்டிஷன் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஓகே, இதுதான் ஹூக்குக்கும் பேக்ரவுண்டுக்கும் இருக்கிற அடிப்படையான வித்தியாசம். ஓகே, ஹூக்கில் நீங்கள் முன்னாடி என்ன நடக்கணும், பின்னாடி என்ன நடக்கணும், இந்த சினாரியோவுக்கு முன்னாடி என்ன நடக்கணும், எல்லா சினாரியோவுக்கு முன்னாடி என்ன நடக்கணும் அப்படிங்கிற மல்டிபிள் விஷயத்தை செய்யலாம். பேக்ரவுண்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, எல்லா சினாரியோவுக்கும் முன்னாடி, அதாவது ஒவ்வொரு சினாரியோவுக்கும் முன்னாடி என்ன நடக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரீ கண்டிஷன்ஸை மட்டும்தான் மென்ஷன் பண்ண முடியும். ஓகேவா, இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹூக்கு வந்து, அதாவது பிஃபோர் வந்து, நீங்கள் குக்கும்பரோட அஃபீஷியல் சைட்லேயே பார்த்தீங்கன்னா, ஹூக்கை வந்து நம்ம பிஃபோர் ஹூக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ் இட் வித் காஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, பிஃபோர் வந்து இப்படி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு எங்கேயாவது வெளியில் தெரியுமா அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம தேனோஸ் இதை பார்த்துருந்தோம்ல, ஃபீச்சர் ஃபைலு இல்லை இந்த இதெல்லாம் பார்த்துருந்தோம், திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம ஹூக்ஸை டிஃபைன் பண்ணியிருந்தோம், கரெக்டாக? ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன், அதாவது இந்த கோடுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அசம்ஷனில் இருப்பாங்க, கரெக்டாக? ஆனால் இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன நடந்திருக்கும், பிஃபோர் ஃபஸ்ட்டு, அதாவது பிஃபோர் நடக்கும், அதுக்கப்புறம் பிஃபோர் ஃபஸ்ட்டு நடக்கும், அப்புறம் தான் மற்றது எல்லாமே பர்ஃபார்ம் ஆகும், கரெக்டாக? இந்த டீட்டெயில்ஸும் இந்த ஃபீச்சர் ஃபைலை பார்க்குறவங்களுக்கு தெரியணும். பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த பேசுகிறப்போ ஃப்ளோவிலே வருது இல்லை, அதாவது இதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம இந்த ஃபீச்சர் ஃபைலை பார்க்குறவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சா அந்த கேஸில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ இதுதான் பேக்ரவுண்டோட பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டாக வருது. ஓகேவா, டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட் கிடையாது, இது பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட். ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன், இல்லைனா அ பர்சன் ஹூ ஹாஸ் நாட் ரிட்டன் திஸ் ஃபீச்சர் ஃபைல், அந்த கோடை எழுதாத ஒருத்தர் வந்து பார்க்குறப்போ இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் பேக்ரவுண்டில் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளிசிட்டாக அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அந்த கேஸில் நம்ம ஃபீச்சர் ஃபைலில் யூஸ் பண்ண வேண்டியது பேக்ரவுண்ட். ஓகேவா, அதுதான் இந்த பாயிண்ட். இட் அலோஸ் யூ டு ஆட் சம் கான்டெக்ஸ்ட், அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு த சினாரியோஸ் இந்த ஃபீச்சர் ஃபைல். இந்த சினாரியோவை பற்றி இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்குன்ற கான்டெக்ஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் பேக்ரவுண்ட். ஓகே, இட் கேன் கண்டெயின் ஒன் ஆர் மோர் கிவன் ஸ்டெப்ஸ். நம்ம ப்ரீ கண்டிஷன்னு சொல்லிட்டோம், ப்ரீ கண்டிஷன்னாவே என்ன அர்த்தம், கிவன் தான், கிவன் அப்படின்னு சொல்கிறப்பயே அது ஒரு ப்ரீ கண்டிஷன், இது இது நடந்திருக்கும் பொழுது, இப்படியாக இருக்கும்போது இது நடக்கணும் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ அந்த பேக்ரவுண்டுன்றது இட் கேன் ஹாவ் ஒன் ஆர் மோர் தென் ஒன் கிவன் ஸ்டெப்ஸ். கிவன் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது, வென்னு தென்னு நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், அந்த கீவேர்டு வந்து எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது, நமக்கு அதுக்குள்ளே நம்ம எழுதுகிற லாஜிக் தான், கரெக்டாக? நீங்கள் பேக்ரவுண்டுன்னு போடும்போது என்னோட சஜஷன் என்னென்னா, பேக்ரவுண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரீ கண்டிஷன்ஸ், ஸோ கிவன் போட்டு எழுதுறதே பெட்டராக இருக்கும். ஓகேவா, இட் கேன் கண்டெயின் ஒன் ஆர் மோர் கிவன் ஸ்டெப்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி பேசினது தான், ஹூக்கு மாதிரியே தான் இதுவும் பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, அதாவது பிஃபோர் மாதிரி ஒவ்வொரு சினாரியோவுக்கும் முன்னாடி இது ரன் ஆகும், ஆனால் ஹூக்கு வந்து என்னென்னா பிஃபோரும் நடக்கும் ஆஃப்டரும் நடக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட்ஸ். இதை வச்சுட்டு நம்ம வந்து என்னென்னா ஹேண்ட்ஸ் ஆனுக்கு போவோம், அடுத்து வந்து இந்த மீதி விஷயங்கள்லாம் பேசலாம். ஓகே,
ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன ஃபீச்சர் ஃபைல் எழுதியிருக்கேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் எக்ஸாம்பிள்னு ஒரு டேக் போட்டேன். இந்த ஃபீச்சர் ஃபைல் வந்து இட் இஸ் டு எக்ஸ்பிளைன் த யூசேஜ் ஆஃப் பேக்ரவுண்ட். மெடிசன் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், இது ரெண்டுத்துக்கும் ரெண்டு சினாரியோ எழுதியிருக்கேன். ஸோ கிவன் வென் தென்ல என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்ஜினியரிங்க்கும் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கணும், கட் ஆஃப் ஓரளவுக்கு டீசெண்டாக ஏதாவது வச்சுருக்கணும், மினிமம் எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் இருக்கணும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு சினாரியோ நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த ரெண்டு சினாரியோவுக்கும் ஸ்டெப் டெஃபினேஷன் நம்ம எழுதியாச்சு. இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம இந்த ஃபீச்சர் ஃபைலை ரன் பண்ணால் ஸ்டெப் டெஃபினேஷன் வரப்போது உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போட்டிருக்கோம். ரெண்டு சினாரியோக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு. இப்போது நம்ம இந்த சினாரியோவை இந்த ஃபீச்சர் ஃபைலை ரன் பண்ணுறோம். இந்த பேக்ரவுண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்ற இந்த ஃபீச்சர் ஃபைல் மட்டும் எனக்கு ரன் ஆனால் போதும், அதனால் நான் டேக்ஸில் பேக்ரவுண்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ ஸ்டூடெண்ட் வந்து மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணாங்க, மெடிக்கலும் முடிஞ்சிருச்சு, இன்ஜினியரிங்கும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ரெண்டு செக்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போது இதில் நான் வந்து பிஃபோர் கண்டிஷன், அதாவது இந்த சினாரியோ ஒவ்வொரு சினாரியோ நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடக்கணும் எனக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, இந்த சினாரியோவுக்கு முன்னாடி அவங்க வந்து ஸ்கூல் ஸ்டடிஸ் முடிச்சிருக்கணும், ஹை ஸ்கூலு ஹையர் செகண்டரி இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிஃபோர் ஹூக் எழுதிருவோம், பிஃபோரில் வந்து ஹை ஸ்கூல் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆஃப்டர் எழுதணும்னா, முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ ஆஃப்டரில் வந்து போஸ்ட் கண்டிஷன்ஸ் ஏதோ தேவைன்னா எழுதிட்டு போயிடுவோம். இந்த கேஸில் நம்ம போஸ்ட் கண்டிஷன் எதுவும் மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பிஃபோர் எழுதிட்டு ஸ்கூல் முடிச்சிருக்கணும், ஹை ஸ்கூல் முடிச்சிருக்கணும், ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருப்போம். அதே மாதிரி இதுக்கும் பிஃபோர் வந்து ஹை ஸ்கூல் முடிச்சிருக்கணும், ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஸோ இது ரெண்டுத்தையும் செட் பண்ணிடுவோம். இப்படி செட் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை, அதாவது இந்த ரெண்டு சினாரியோ நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயங்களை ஹைட் பண்ணியிருக்கோம். யார்கிட்ட இருந்து, ஃபீச்சர் ஃபைலில் இருந்து, அதாவது ஃபீச்சர் ஃபைலில் பார்க்குற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து. ஓகேவா? அது ஏதோ ஒரு பெரிய விஷயத்த குலக்குத்தத்தை மறைச்சிட்ட மாதிரி தான் பேசுவாங்க. ஓகே? அதுவும் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும் எக்ஸ்பிளிசிட்டா அப்படிங்கிற கேஸில் தான் யார் வர்றா அப்படின்னா, பேக்ரவுண்ட் அப்படிங்கிற கீவேர்டு வருது. ஓகே? இந்த பேக்ரவுண்ட் கீவேர்ட் ஃபீச்சர் ஃபைல் மாதிரியே, சினாரியோ மாதிரியே, இதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஃபீச்சர் ஃபைலில் மல்டிபிள் சினாரியோஸ் இருக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபைலுக்கு ஒரே ஒரு பேக்ரவுண்டு தான் இருக்கணும். சரியா? ஏன்னா ஒவ்வொரு சினாரியோக்கும் முன்னாடி பேக்ரவுண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ மல்டிபிள் பேக்ரவுண்ட் நம்மளால் எழுத முடியாது. ஒரு ஃபீச்சர் ஃபைலுக்கு ஒரு பேக்ரவுண்டு தான். ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்டு கேன் கம்ப்ரைசஸ் ஆஃப் மல்டிபிள் கிவன் ஸ்டெப் அப்படின்றத நம்ம இங்கே பேசியிருந்தோம். ஓகே? ஸோ அந்த கிவன் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நார்மலாக நான் ஒரு கிவன் இது எழுதி வச்சுருக்கேன். அதாவது ஹை ஸ்கூல், ஸ்கூல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஃபினிஷ் ஹை ஸ்கூல், ஃபினிஷ் ஹையர் செகண்டரி. இந்த கேஸில் இப்போ பார்க்குறப்போ இதை நான் பிஃபோரில் எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நடக்கிறதே தெரியாது. கரெக்டாக? ஃபீச்சர் ஃபைலில் டைரெக்டாக பார்க்குறவங்களுக்கு பிஃபோரில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ இந்த விஷயத்தை இங்கே பார்க்குறப்போ எப்படி தோணும்னா, ஓகே இந்த சினாரியோவுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் நடக்கும், அதில் ஹை ஸ்கூல் முடிக்கணும், ஹையர் செகண்டரி முடிக்கணும், இது ரெண்டும் நடந்திருக்கும். அதுக்கடுத்து இந்த சினாரியோவுக்கு முன்னாடி இது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ இதே பேக்ரவுண்டை இன்னொரு தடவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், எரர் அடிக்கும். ஓகே? ஒரு பேக்ரவுண்டு தான் அலோடு ஃபார் அ பர்டிகுலர் ஃபீச்சர் ஃபைல். இல்லை, எனக்கு ஒரு வேளை ஒரு ஃபீச்சர் ஃபைலில் நம்ம மல்டிபிள் பேக்ரவுண்டு போடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங்க்கு பாருங்களேன், இன்ஜினியரிங்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா அவன் வந்து ஹையர் செகண்டரியில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அதிக மார்க் எடுத்துருக்கணும். கரெக்டாக? இதே மெடிசனுக்கு போகணும் அப்படின்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் அதிக மார்க் எடுத்துருக்கணும். ஸோ மெடிசனுக்கு வந்து மேக்ஸ் மார்க் வந்து கன்சிடரபிளே கிடையாது. கரெக்டாக? ஸோ எனக்கு இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு சினாரியோக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளிசிட்டாக எழுதணும் அப்படின்னா, இது சினாரியோவை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி வேறு ஃபீச்சர் ஃபைலில் போட்டு தான் அதுக்கு உண்டான பேக்ரவுண்டை எழுதணும். பாட்டம் லைன் என்னென்னா, ஒரு ஃபீச்சர் ஃபைலில் ஒரு பேக்ரவுண்ட் தான் இருக்கணும். ஓகே? இந்த மாதிரி சுற்றி சுற்றி க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் எழுதியாச்சு. இந்த பேக்ரவுண்டுக்கு நமக்கு ஸ்டெப்ஸ் இல்லை, அதை என்ன பண்ணுவோம், ரன் பண்ண விடுவோம், ஸ்கெலிட்டன் ஜென்ரேட் ஆகும், அதை காப்பி பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம்.
ஓகே, கன்சோலில் இது ரெண்டு ஸ்டெப்பும் கிடையாது. ஸோ இதை காப்பி பண்ணிடுறேன். பேக்ரவுண்டோட ஸ்டெப் டெஃபினேஷன்லேயே இதையும் போட்டுறோம். ஸோ த்ரோ நியூ பெண்டிங் எக்ஸெப்ஷனுக்கு பதிலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அலன் ஸ்டூடெண்ட் ஃபினிஷ்ட் ஹை ஸ்கூல். அண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஃபினிஷ்ட் ஹையர் செகண்டரி. ஃபைன், இப்போ இது ரெண்டு ஸ்டெப்ஸையும் எழுதியாச்சு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா இது என்ன சொல்லியிருக்கோம், பிஃபோருக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அப்போ பிஃபோர் என்ன நடக்கும், ஒவ்வொரு சினாரியோக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும், கரெக்டா? அதே மாதிரி தான் இதுவும் இப்போ நடக்கணும் நமக்கு. ஓ, இந்த சினாரியோவில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு வந்து அப்ளைட் ஃபார் மெடிக்கல் கோர்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அப்ளைட் ஃபார் மெடிக்கல் கோர்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன நடந்திருக்கணும்னா, ஸ்டூடெண்ட் ஃபினிஷ்டு ஹை ஸ்கூல், ஸ்டூடெண்ட் ஃபினிஷ்டு ஹையர் செகண்டரி, இது ரெண்டும் நடந்து முடிச்சிருக்கணும், கரெக்டா? அப்ளைட் ஃபார் மெடிக்கல் கோர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, ஸ்டூடெண்ட் ஃபினிஷ்டு ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி. அதுக்கப்புறம் மீதி எல்லா விஷயங்களும். அடுத்தது அகெயின் இன்ஜினியரிங்க்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் ஃபினிஷ்டு ஹை ஸ்கூல் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபினிஷ்டு ஹையர் செகண்டரி, இது ரெண்டு ஸ்டெப்பும் திரும்ப நடக்கும். புரியுதா? இதுதான் த ரியல் யூசேஜ் ஆஃப் பேக்ரவுண்ட். ஓகே, இன் ஆர்டர் டு எக்ஸ்போஸ் த டீடைல்ஸ் ஆர் த ப்ரீ கண்டிஷன்ஸ் தட் ஹாஸ் பீன் எக்ஸிக்யூட்டட் ஆர் தட் ஹாஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த சினாரியோ. ஓகே, இந்த சினாரியோவில் இருக்கிற முதல் ஸ்டெப் நடக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளிசிட்டாக ஃபீச்சர் ஃபைலில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும். அப்படின்னா அந்த கேஸ்க்கு நம்ம பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணணும். பேக்ரவுண்டுக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு ஹூக் இருக்குது, அந்த ஹூக்கில் பிஃபோர் அனோடேஷன் யூஸ் பண்ணலாம். பிஃபோர் ஐ மீன் ஹூக்குக்கும் பேக்ரவுண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா, ஹூக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் போஸ்ட் கண்டிஷன்ஸையும் மென்ஷன் பண்ண முடியும், வேறஸ் மல்டிபிள் ப்ரீ கண்டிஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் போஸ்ட் கண்டிஷன்ஸ் போட முடியும். ஆனால் பேக்ரவுண்டில் ப்ரீ கண்டிஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மல்டிபிள் ப்ரீ கண்டிஷன்ஸ் உங்களால் செட் பண்ண முடியாது ஒரே ஃபீச்சரில். மல்டிபிள் ப்ரீ கண்டிஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஸ்பிளிட் த ஃபீச்சர் ஃபைல்ஸ் இன்டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். புரியுதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வி கேன் ஹாவ் மல்டிபிள் ஹூக்ஸ், இதுதான் நம்ம பேசினது ஃபார் டிஃப்ரெண்ட் சினரியோ. பட் இன் கேஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் வி கேன் ஹாவ் ஒன்லி ஒன் செட் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்டெப்ஸ் பர் ஃபீச்சர். ஒரு ஃபீச்சர் ஃபைலுக்கு ஒரு பேக்ரவுண்ட் தான் இருக்கும். நமக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கணும். சரி, அடுத்த க்வெஸ்சன், வாட் இஃப் ஐ ஹாவ் போத் ஹூக்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட். ஹூக்கும் நான் வச்சுருக்கேன், பேக்ரவுண்டும் வச்சுருக்கேன், அந்த கேஸில் என்ன நடக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது பேக்ரவுண்டு ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எழுதியிருக்கேன். மற்ற ஹூக்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா கமெண்ட் பண்ணிடுறேன், ஏன்னா இதுவும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி மற்ற எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு எழுதின எல்லா ஹூக்ஸையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஹூக்கை மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ பப்ளிக் வாய்ட் பிஃபோர் சினாரியோ அண்ட் சேம் பப்ளிக் வாய்ட் ஆஃப்டர். நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணாமல் வெறும் பார்த்தா தியரியாக இருக்கும், பட் பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன் மாதிரி இப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களால் பெட்டராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வர முடியும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்ம குக்கும்பர் ஏபிஐயோடது யூஸ் பண்ணணும், ஜே யூனிட்டோட யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஃபைன். அண்ட் ஆஃப்டர் ஆட்டோ சஜஷனுக்கு போனாவே எனக்கு ஸ்லோ ஆகிடுது. ஓகே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டாச்சு. இங்கே நான் வந்து என்னன்னா சிஸ் அவுட் திஸ் வில் ரன் பிஃபோர் ஆல் சினாரியோஸ். அதே மாதிரி திஸ் வில் ரன் ஆஃப்டர் ஆல் சினாரியோஸ். ஓகே, நம்ம என்ன வச்சுருக்கோம்னா பேக்ரவுண்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற பிஃபோரும் இருக்குது, பேக்ரவுண்டும் இருக்குது. இந்த கேஸில் எது ஃபஸ்ட்டு நடக்கும்? புரியுதா? பேக்ரவுண்ட் ஃபஸ்ட் நடக்குமா பிஃபோர் ஃபஸ்ட் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். ஒரு பேக்ரவுண்டும் இருக்குது, ஹூக் பிஃபோர் ஹூக்கும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பேக்ரவுண்ட் இஸ் ரன் பிஃபோர் ஈச் சினாரியோ. இதுதான் பை டிஃபால்ட். எப்போ அப்படின்னா
hook எதுவும் இல்லாத பட்சத்தில் hook ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா பட் ஆஃப்டர் எனி பிஃபோர் ஹூக்ஸ் ஹூக்குக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி புரியுதா ஹூக் நடந்ததுக்கு அப்புறம் அதாவது பிஃபோர் ஹூக் நடந்ததுக்கு அப்புறம் தான் பேக்ரவுண்ட் நடக்கும் பேக்ரவுண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் சினாரியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கும் ஓகேவா இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஹூக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வரணும் அதுக்கடுத்தது பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அதுக்கடுத்தது தான் சினாரியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா திஸ் வில் ரன் பிஃபோர் ஆல் சினாரியோஸ் அந்த இது வந்திருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பேக்ரவுண்டோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டெப் டெஃபினேஷன்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே கிளியராக இருக்குல்ல ஃபைன் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஆஃப்டர் சினாரியோ நடக்குது ஓகேவா அண்ட் அதே மாதிரி அகெயின் பிஃபோர் ஹூக் நடக்குது அண்ட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நடக்குது ஸ்டேட்மெண்ட்ஸ் இது முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஆஃப்டர் ஹூக் நடக்குது ஸோ இந்த காம்பினேஷன் குவெஷன் வந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர் பேக்ரவுண்டும் இருக்குது ஹூக்கும் இருக்குன்னா எதே நம்ம ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும் அப்படின்னா ஹூக்கு தான் ஃபஸ்ட்டு போகும் ஹூக்குக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் மற்றதெல்லாம் வரும் ஓகேவா இது கூட நீங்கள் இன்னும் என்ன வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம பிஃபோர் ஆஃப்டர் போட்டிருந்தோம்ல மல்டிபிள் பிஃபோர் மல்டிபிள் ஆஃப்டர் போட்டுட்டு அது கூட ஆர்டரையும் நம்ம சேர்த்து ப்ரொவைட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம்ல இந்த மாதிரி மல்டிபிள் பிஃபோர் போட்டுட்டு ஆர்டரும் நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பிஃபோருக்கு ஆர்டர் எப்படி சொல்லியிருக்கோம்னா இன்க்ரிமெண்டல் ஆர்டர் அதாவது அசெண்டிங் ஆர்டர் 012 இருக்குன்னா 012 தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகே பட் ஆஃப்டருக்கு வந்து என்னென்னா குவைட் இன்வர்ஸ் ஓகேவா ஸோ இவ்வளோதான் நம்ம பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அண்ட் ஃபர்தர் ரீடிங்காக நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா குக்கும்பரோட பேக்ரவுண்ட் ரெஃபரன்ஸ் பேஜ் இருக்குது நார்மலாக இது வேணால் நான் கமெண்ட்டில் ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எந்தெந்த சமயத்தில் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிப்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகே திஸ் இஸ் ஃபர்தர் ரீடிங் ஓகேவா இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஜியர்ஸ் தேங்க்ஸ்